வந்துட்டு கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாலு இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ யூஸ் பண்ணு, புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ பண்ணு. தெரியல உங்களுக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல பாருங்க, ஹவு டு கிவ்எஸ் ஷார்ட் ஸ்பீச், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இல்லையா? நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன், நல்லா எனக்கு உங்க ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சு நான் நல்லாவே பேசுவேன், புரியுதா? அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்துக்கோம். ஆல்வேஸ் யூஸ், வி ஆல் ஒர்க் அஸ் எ டீம். ஓகே, லெட் அஸ் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் பிஃபோர் டெட்லைன். இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ், வி வில் சால்வ் டுகெதர் இன் த மீட்டிங். வி வில் கண்டக்ட் எ மீட்டிங் வேர் யூ கேன் கம் வித் அ சொல்யூஷன். கேன் யூ ரெக்கமெண்ட் எனி ஒன் இன் திஸ் டீம்? யூ ஆஸ்க், ஆஸ்க் மோர். Who are all interested to work in that project? We got this project. Who are all interested to work in that project? Because oruthanga romba nera adhe project panni bore adichirukla, sir I would like to work in this project. When you take such people, your work will be easy. Ekku oru project varudhu, namma pora oruthanga kitta kuduthe இது வந்து உங்களோட work, இத முடிச்சு கொடுங்க, இது வந்து உங்களோட responsibility அப்படினு கொடுத்தா அது effort ஆ இருக்குமா, இல்ல நாம எல்லாம் முடிச்சவன இருக்குள்ள அப்படிங்கறதே எஃபெக்டா? ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இது உங்ககிட்ட முடிச்சு, இதுல ஒரு பார்ட் மட்டும் நான் ஒரு தட்டை கொடுத்து இதை நீ கம்ப்ளீட்டா முடிச்சு கொடு, இதுல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு டேக் ஓனர்ஷிப் அப்படின்னு கொடுக்கறது பெட்டரா, இல்ல நம்ம டீமா இது முடிக்கணும், இது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு எஃபெக்டா? இல்ல ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். ஒரு ஒரு இடத்துல ஸ்பெசிபிக்கா இது நீங்க தான் பண்ணணும்ட்டு ஒரு ஒரு கேசஸ் இருக்கும், புரியுதுங்களா? இது நம்ம எல்லாம் எடுத்துக்கிற விதம் தான்மா, கரெக்டா இல்லையா? ஒரு இடத்துல டீமா ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இட் ஷுட் கோ வித் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், கரெக்டா இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அது ரிசீவபிள்ல இருந்து அதை ப்ரொடக்ஷன்ல கொடுத்து கியூசிக்கு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு நெட்ஒர்க் டீம் வரையும் யூஸ் ஆகும், கரெக்டா இல்லையா? பேக்கப் எடுக்கிறதுக்கு எல்லாம் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு ஆகும். ஒரு இடத்துல இந்த பர்டிகுலர் கோடிங் யூர் தான் பண்ணணும், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டூ ஃப்ரண்ட் எண்ட் டாஸ்க். ஓகே, நீங்க ஃப்ரண்ட் எண்ட் விஷுவல் பேசிக்ல ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் எண்ட் டிசைனிங் யூ ஒன்லி ஹாவ் டு டூ, பேக் எண்ட் நான் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஒரு ப்ராஜெக்ட் கரெக்டா இல்லையா? ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றோம்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் டிசைனிங் ஒரு பர்டிகுலர் பர்சன் வில் டூ வெரி நைஸ்லி வித் இஸ் கிரியேட்டிவ் ஐடியாஸ், யூ கேன் கிவ் தட் ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் டு ஹிம். நீங்க ஃப்ரண்ட் எண்ட் வித்இன் டூ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, பேக் எண்ட் நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம். அப்போ தட் வில் பி அன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிம், அது நீங்க தான் பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், புரியுதுங்களா? கன்வின்சிங் ஆன்சரா இல்லையா, கரெக்டா இல்லையா? இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளா இருங்க, என்னது ஃப்ளெக்சிபிளா இருங்க. இது வந்தா பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு இல்லை, தெரியாததுதான் தெரியாதுன்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கிட்டா இது பண்ண மாட்டேன். பெரிய பிக்சர்மா, என்ன நமக்கு ஒரு வேலையை அசைன் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் பண்ணணும், அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வருதுன்னா டைம் இருந்தா பண்ணணும், இல்லைன்னா இல்லை. அப்படியே மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபோர்ஸிங் அண்ணா, மேனேஜ்மெண்ட் இஸ் ரிலையிங் தட் யூ கேன் ஓன்லி டூ திஸ் ஒர்க் பிகாஸ் டுமாரோ டெலிவரி இஸ் தேர். எப்பயுமே ஒருத்தங்க ஒர்க்கு கொடுக்கும்போது நாளைக்கு டெலிவரி இருப்பா 4 மணிக்கு, அதாவது தான் உங்ககிட்ட கேட்குறேன் கொஞ்சம் பண்ணி கொடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு வந்து கொடுத்துட்டு நீ பண்ணி கொடுன்னு சொல்லிடுவாங்க. வையன்றது யாருக்கும் தெரியாது, அதாக தான் நம்ம திட்டிக்கிறோம். ஏன்னா இல்லை நாளைக்கு டெலிவரி இருக்கு, வர வேண்டியவங்க வரல, தட்ஸ் வை ஐம் சென்டிங் திஸ் ஃபைல் டு யூ. ஓகேங்களா? வில் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அதோட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் உங்க ப்ராஜெக்ட் முடிக்கிறதா இருந்தால் யூ ஹேவ் டு சே நோ, அதை நம்ம போக போக பார்க்கணும். இன் சம் பிளேசஸ் யூ ஹேவ் டு சே நோ. இல்லை சார் நானும் 4 மணிக்கு டெலிவரி பண்ணணும் சார், அதை பண்ணா ஏன் எனக்கு அசைன் பண்ண ப்ராஜெக்டு ஐ வில் இதாகிடும். போக போக பார்க்க போறோம், இது எல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே, வேற ஸோ எவ்ரி திங் யூஸ் டெக்னாலஜி ஃபார் யூர் குட் பர்பஸ், ஹவு டு கண்டக்ட் மீட்டிங், ஹவு டு அரேஞ்ச் கான்ஃபரன்ஸ். யூடியூப்ல எவ்ரி திங் இஸ் தேர், 10 பேருக்கு பாருங்க, ஒருத்தங்க பார்க்காதீங்க, ஒரு ஒருத்தங்க என்ன ஸ்டைல பேசுறாங்க பாருங்க, எது நல்லா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் த டெக்னாலஜி. பஸ்ல வரும்போது பார்க்கலாம், இது பார்க்கலாம், உங்க துறைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோ. ஒன் டைம் சார், 3 டவுட்ஸ் சார். இது ரொம்ப முக்கியம், இம்ப்ளிமெண்டேஷன் தான் முக்கியம். வாட் எவர் யுவர் லேர்னிங் ஹியர் implement it. I am taking session morning, first half session communication, second half session I am covering on attitude. Ina adu mundi sonna velai kaagadhu, yelnal mundirum. I prepared the session morning, first half session full communication, second half session implementation. I am taking different topics. Why I bring teamwork, confidence,
ஏன் அந்த வீடியோ எல்லாம் போடுறேன், ரெண்டுமே பேரலலா போகணும், டாஸ்க் மோட் ஃபாலோ பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு இந்த இது ஒண்டி பார்த்துக்கலாம். இது டைம் மேனேஜ்மென்ட் ரீட் சொல்வாங்க, ஃபோர் குவாட்ரன்ட். ஓகே, ஃபோர் குவாட்ரன்ட்ல நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா we need to split our work into four categories. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வர்க்ல ஃபர்ஸ்ட் அர்ஜென்ட், அர்ஜென்ட்ல கிரைசிஸ், பிரஸிங் ப்ராப்ளம், டெட்லைன் டிரைவன் ப்ராப்ளம். இப்போ நமக்கு காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஆபீஸ் போறணும், மீட்டிங் பேசணும், இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், எவ்வளவோ வர்க் இருக்குமா இல்லையா, நம்ம அதை ஃபோர் குவாட்ரன்ட்ஸ்ல பிரிச்சுக்கணும். குவாட்ரன்ட் ஒன், அர்ஜென்ட். இன்னைக்கு ஆபீஸ் வந்து என்ன அர்ஜென்ட், அட்டனிங் தி செஷன், அர்ஜென்ட். நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க ஆபீஸ்ல, டக்கன் சிஓ கால் பண்ணுவாரு, அப்ப இது அர்ஜென்ட், சிஓ கால். பிகாஸ் சிஓ உங்க கூட சாட் பண்றதுக்கு கூட மாட்டாரு, கரெக்டா இல்லையா? சோ அர்ஜென்சி, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அர்ஜென்சி. நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, சீரியஸா ஃப்ரெண்ட் வந்து வாடா மச்சான் டீ குடிக்க போலாம்னா அர்ஜென்டா, புரியுதா? இதுதான் எது அர்ஜென்ட் நம்ம திங்க் பண்ணோம். ஜஸ்ட் ஐ லிட்டில் பிரீஃப். நெக்ஸ்ட், நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னு என்ன, not urgent but important appena ipo mudu varudha ana innikku mudu mudikkanum illa ana ipo pattanra kinna the next work varudhu adu vandu ipove mudikkanum illa ana adu important. So simple example, today is the last day to pay EB bill. Inikku last date, 4 manikku la kattanum. Internet la kattingala sir, adala okay, 4 manikku la kattanum. Call la vanda unniye sir, EB bill pay pannu அர்ஜென்டா. அதுக்கு முன்னாடி மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும், இல்லை ஏதாவது ஒர்க் ப்ரோக்ராம், 10 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள வந்து சார் இபி பில் பே பண்ணும், இன்னைக்கு லாஸ்ட் டே, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, வெயிட் பண்ண, கரெக்டா இல்லையா? இபி பில் இட்ஸ் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட். என்னது, இன்னைக்கு 4 மணிக்குள்ள நீ இபி பில் பே பண்ணி இம்பார்ட்டன்ட்னா அன்னைக்கு அதை முடிச்சே ஆகணும், அன்னைக்கு அதை முடிச்சே ஆகணும். அதை நீங்க நாளைக்கு பண்ணீங்கன்னா அது அர்ஜென்ட்குள்ள போயிடும். இன்னைக்கு 4 மணிக்குள்ள நீங்க கரண்ட் பில் பே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், நைட் வந்து ஃபியூஸ் புடிக்கிடுவாங்க, நாளைக்கு வர்க்கே நடக்காது. அப்ப அது, அப்ப நாளைக்கு என்ன ஆயிடும், அது கிரைசிஸ்ல வந்து நிற்கும். இன்னைக்கு யாரெல்லாம் ஹெல்த்த பாத்துக்க மாட்டேங்கிறீங்களோ, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் போது, வென் யூ ரீச் சர்டன் 40 இயர்ஸ், அப்ப என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டல் சுத்தி போவீங்க, கிரைசிஸ், உடம்பு சரி சார், சுகர் வந்துருச்சு, அப்ப வாக்கிங் போவாங்க ரொம்ப பேர். ஸோ இம்பார்ட்டன்ட், அந்த டைம்ல பண்ண வேண்டியது பண்ணணும். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட், காலையிலே வந்தவங்க டு-டூ லிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, 10 வேலை பண்ணணும், 10 வேலையை நீங்க எது அர்ஜென்ட் எது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கணும். இம்பார்ட்டன்ட் அன்னைக்கு முடிச்சுட்டு போகணும், 2 மணி கூட பண்ண வேண்டாம், இபி பில் 3 மணிக்கும் பண்ண வேண்டாம், ஆனா 4 மணிக்குள்ள நீங்க பில் பே பண்ணியே ஆகணும். தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அர்ஜென்ட் தான் பட் நாட் இம்பார்ட்டன்ட், என்னது அப்படின்னா அதேதான், அர்ஜென்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, ஃப்ரெண்ட் வந்து வாடா டீ குடிக்க போலாம், புரியுதா? டீ குடிக்கிறது அர்ஜென்ட் தான், ஏன்னா அதுதான் பிரேக் டைம். ஆனா நீங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கீங்க, 4 o'clock இட்ஸ் யுவர் டீ பிரேக் டைம், 4 to 4:15. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணும், 4:30 டெலிவரி பண்ணணும், நீங்க 4 o'clock டைம் ஆச்சு, இன்னும் அரை மணி நேரம் ஒர்க் பண்ணா அந்த ப்ராஜெக்டே முடியும். அப்ப ஃப்ரெண்டு வந்து டெய்லியும் டீ வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்போ ஃப்ரெண்ட் வந்து வாட்டி குடிக்க போறாங்கன்னா ஏன்ச்சு போனீங்கன்னா என்ன ஆகும், ப்ராஜெக்ட் அவுட். அப்போ டீ இஸ் வெரி அர்ஜென்ட், அந்த டைம்ல குடிச்சாதான் எனர்ஜி வரும், ஏதாவது சொல்லிக்கலாம், ஆனா நாட் இம்பார்ட்டன்ட். அந்த அன்னைக்கு டீய விட்டுடலாமா இல்லையா? நம்ம பாருங்க, ஒரு இதில் பிக் பஜார், இது சூப்பர் மார்க்கெட்கெல்லாம் போவோம், 1 மணிக்கு போனோம்னா சேல்ஸ் பர்சன் சாப்பிட போயிடுவாங்க, ஐயோ ஒரு கஸ்டமர் வராங்களே, வந்தா நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட்டன்னு பார்க்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அந்த கஸ்டமருக்கு சேல் பண்ணா கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரலாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா தே ஃபீல் ஃபுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா வீட்டு ஆஃபீஸ்ல உட்காந்து மெயில்ஸ், ஓன் பர்சனல் ஒர்க், சாட்டிங், நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம டெய்லி ஒர்க்ல இந்த 4 விஷயம் நீங்க பார்க்கணும். இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு கம்ப்ளீட் தட் ஒர்க். இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை நாளைக்கு பெண்டிங் வச்சுக்கணும், அது என்ன ஆகும், இந்த இம்பார்ட்டன்ட்டை
அர்ஜென்ட்க்கு வந்து உட்காந்து அப்ப ரெண்டு மூணு அர்ஜென்ட் ஒர்க் வந்துடும். நாளைக்கு 10 மணிக்கு இங்க மீட்டிங்கும் அட்டன் பண்ணணும், நீங்க ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணணும், இபி பில்லும் கட்டணும். அப்ப நீங்க எதுக்கு போவீங்க? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்ப நீங்க யூ ஆர் லூசிங் ஒன் திங் பிகாஸ் யூ டிட் கம்ப்ளீட் தட் ஒர்க் எஸ்டர்டே. வாட் எவர் யுவர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை நம்ம நெக்லெக்ட் பண்ணா நாளைக்கு அது அர்ஜென்ட்ல வந்து உட்காந்து அப்ப நீங்க கிரைசிஸ் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. This is time management. What is time management? Time management is a life management. We are not managing time, we are managing ourselves. It's not stress management, it is a mind management. Stress alla solrala enna stress ni mind a correct a program panni thayathukku ellathiyum pannana konjam 5 minutes munadi ellave pannana no stress. If you properly prepare, no stress. It's not stress management, it is a mind management. It is not time management, it is also a proper planning. எல்லாமே இங்க தான் இருக்கு. ஓகே, can you all follow this? ஓகே, so weakness கண்டுபிடிங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுங்க, ஜாயின் எனி கோர்சஸ், யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா டெய்லியும் பண்ணுங்க, ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஹெல்த், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வென் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹெல்த், ஒரு டீப்லி பிரீத் இன், யோகா, மெடிடேஷன், எனி திங் தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஒர்க். நோ ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், யோகா, மெடிடேஷன், இட் இஸ் அன் எக்ஸசைஸ். இட் இஸ் நாட் ரிலிஜியன் பேஸ்ட்லாம் கிடையாது. ஹிந்து முஸ்லீம் பண்ணணும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான். ஓகே, கான்சென்ட்ரேட் ஆன் தட் ஆல்சோ. ஹோலிஸ்டிக்காக நம்ம டெவலப் ஆகணுமா, வெறும் கம்யூனிகேஷனலி டெவலப் பண்ணிட்டோம்னா அது கிடையாது, மொத்தத்தையும் டெவலப் ஆகும். Okay, can you follow this? Okay, apply பண்ணுங்க டே டு டே, ஃபிக்ஸட் டைம் 15 மினிட்ஸ். நான் டெய்லியும் இதை தான் வீடியோ பார்ப்பேன், டெய்லியும் இந்த இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இங்கிலீஷில் தான் நான் பேசுவேன், ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவேன். ஐ ஜஸ்ட் கிவன் எ ஹிண்ட், யூடியூப்ல போய் கற்றுக்கோங்க ஹவு டு ஸ்டார்ட் த மீட்டிங், ஹவு டு ஸ்டார்ட் வென் நியூ ப்ராஜெக்ட் கம்ஸ், ஹவு டு கான்ஃபிடென்ட்லி டாக், எல்லாமே யூடியூப்ல இருக்கு. பட் திஸ் வில் ஹெல்ப் யூ, புரியும். அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹவு டு மேக் கான்ஃபரன்ஸ் கால், வாட் இஸ் டெலிஃபோன் எட்டிக்வெட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது யூடியூப்ல ஒரு தடவை கேட்டுக்கோங்க, ரெண்டு மூணு தடவை கேட்டுக்கோங்க, அப்புறம் புக் படிக்க ஈஸியாக புரியும். எடுத்தோடனே புக் படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா லிசன் தென் ரீட் புக்ஸ், புக்கு ரீட் பண்ணுங்க, ஏன்னா வொகாபுலரி இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே, கேன் யூ ஆல் ஃபாலோ? ஃபைன், வில் மீட் நெக்ஸ்ட் வெனஸ்டே, ரைட்?